இன்னுமா ரெடி ஆகல? என்ன இட்லி இது, கல்லு மாதிரி வச்சிருக்க? சட்னியா இது? உப்பு இல்ல, உரப்பு இல்ல, தண்ணி மாதிரி வச்சிருக்க. இப்படிதான் உங்க வீட்டுல சட்னி வைக்க சொல்லி கொடுத்தாங்களா? அவங்க அப்படிதான் செய்வாங்களா? என் பையன் என்ன பாவம் பண்ணானோ, இதை எப்படி அவன் சாப்பிடுவான்? அவன் தலையெழுத்து அப்படி. ஒரே சத்தமா இருக்கு, நீ எதுவும் சொன்னியா? நான் எதுக்கு பேசுறேன்? நான் பேசுனா சண்டை தான் ஆகும். அப்புறம் நாற்பது அவங்க கூட தானே இருக்கணும். ஒன்னே ஒண்ணு மட்டும் சரியில்லை. நான் சொன்னேன்ல சமைக்கிறாளா? உங்க நாக்கு தான்மா, உங்க நாக்கு தான் சரியில்லை. போப்பா, அவனுக்கு நேரம் ஆயிடுச்சு ஆபீஸ்க்கு. இத பாருங்கம்மா, உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நிறைய இந்த மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அதான் உங்களுக்கு வந்து எதுவுமே டேஸ்டா தெரியல. அதுக்காக நல்லா இல்ல நல்லா இல்லன்னு சொல்லிட்டே இருக்கணுமா? நீ எப்பவுமே உன் பொண்டாட்டி செஞ்சதுதான் சரியும்பா. அவளையே தலையில தூக்கி வச்சு ஆடுவ. நேத்து நான் ஹோட்டல்ல இருந்து தானே வாங்கி கொடுத்தேன், அது எப்படி இருந்துச்சு? அதுவும் குறை சொல்லிட்டு தானே சாப்பிட்டீங்க? அது அப்படி இல்லை, உங்களுக்கு இப்ப வந்து எது சாப்பிட்டாலும் ருசியா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்றீங்க, அதனால அப்படித்தான் இருக்கும். முன்னாடி சின்ன வயசுல அப்பா வந்து சாப்பிட்றப்போ நீ பண்ணது எல்லாமே நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டே சாப்பிடுவாரு. அப்ப நீ ரொம்ப அழுதுகிட்டே இருப்ப. அப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்? அம்மா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அது அம்மா எனக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன்ல. ஒருத்தர் சமைச்சதை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டே சாப்பிட்டா அவங்க மனசை அது வந்து ரொம்ப பாதிக்கும். நான் சமைக்கவே மாட்டேன்னு சொல்கிற மருமகள்லாம் இப்போ இருக்காங்க. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? ஒரு வேலை தேடி நம்ம போனோம்னா அதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாங்க. அதே போல் கல்யாணம் ஆன ஒரு ஆணுக்கு மனைவியையும் அம்மாவையும் நடுநிலையாக வைக்கின்ற தராசாக இருக்கணும். அம்மா செஞ்ச தவிர அவங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி புரிய வச்சனா, என் மனைவி தவறு செஞ்சால் இதே போல் பேசி புரிய வைக்கணும். இன்னைக்கு நான் சமாளிச்சிட்டேன், நாளைக்கு எப்படியோ.